ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக படிக்கிற ஒரு பையனோட கதை தான். வீடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான வீடு. அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறாங்க, அப்பா ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவனை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே ஜாலியாக ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்படின்னு விளையாடிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு அவன் வீட்டில் ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு அவன் வீட்டோட நிலைமை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறான். என்னடா அவன் வீட்டோட நிலைமை பார்த்தா எனக்கே வருத்தமாக இருக்கு, உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தா உனக்கு வருத்தமா இல்லையா, உன்னை பார்த்தா அப்படியே தெரியலையே, நீ ஜாலியாக இருக்கிய, உனக்கு ஃபீலிங்கே வராதா அப்படின்னு கேட்குறான். உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு அவனை அவன் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தா அவனை கூட்டிகிட்டு போனது எங்கே அப்படின்னா அப்பா வேலை செய்கிற அதே ஃபேக்ட்ரியில் தான். அங்கே போன அவங்க மறைஞ்சிருந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு அப்பாட்ட கேட்குறாரு, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வயசு காலத்துல நீ இப்படி உழைக்கிறியே, என்னைக்கு தான் உனக்கு இந்த கஷ்டம் முடியும் அப்படின்ட்டு. அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் ஒரு நாளைக்கு இதை விட பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஓனர் ஆகும், அன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்ட்டு. அதை கேட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் பாடுறா, உன் அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, நீ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிட்டு இருக்க, உன் அப்பாவுக்கு என்னதான் நீ செய்ய போற அப்படின்ட்டு. அந்த வார்த்தை அவன் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு அவனோட நண்பன் அவனுக்கு சொன்ன அதே வார்த்தை அவன் மனசுல ஆழம் பதிஞ்சிருச்சு. அன்னையிலிருந்து அவன் ஆரம்பிச்சிட்டான் எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற வெறியோட டெய்லி காலையில் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டான், ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா வந்த செலெக்ஷனில் அட்டன் பண்ணி பார்த்தான், ஃபஸ்ட்டு செலெக்ஷன் தோல்வியில் முடிஞ்சுது, மனசை தளர விடலை. ரெண்டாவது செலெக்ஷன் அட்டன் பண்ணான், ரெண்டாவது செலெக்ஷன் தோல்வியில் முடிஞ்சுது, ஆனால் மனசை தளர விடவே இல்லை. மூணாவது செலெக்ஷன் அட்டன் பண்ணி தான் ஒரு இராணுவ வீரனாக செலக்ட் ஆகி ட்ரைனிங் முடிச்சு ஒரு இராணுவ வீரனாக தன்னோட ஊரில் வந்து நிற்கும் போது ஊரே அவனை பார்த்து வேந்து போச்சு. தன்னோட அப்பாவுக்கு சந்தோஷம் அடக்கவே முடியல, தன்னோட மகன் வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்ற சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எனக்கே சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆமாம், இந்த கதை உங்களுக்காகவே சொன்ன கதை தான். வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தால் இன்னைக்கே முடிவு பண்ணு, நாளைக்கு காலையில் எழும்பி ஓட ஆரம்பித்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணி படித்து அடுத்த செலெக்ஷனில் அட்டன் பண்ணி ஒரு இராணுவ வீரனாக வரணும் அப்படின்ற வெறியில் இருந்தே அப்படின்னா அடுத்த செலெக்ஷனில் கண்டிப்பாக நீ ஒரு இராணுவ வீரனாக வந்து நிற்பேன். ஆனால் உனக்கு இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற ஆசை இருந்தால் நீ இராணுவ வீரனாக ஆக மாட்டேன், இராணுவ வீரன் ஆகணும் அப்படின்ற வெறி உன் மனசுக்குள்ளாடி இருந்தா நீ கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இராணுவ வீரனா வந்து நிற்பேன்.